ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் ஆழ்மனம் யாரை மனதார தேடுகிறதோ, உறுதியாக தேடுகிறதோ, அவர் உனக்கு கிடைப்பார் என்பதை நீ மனதார் உணர்ந்து கொள். எந்த உறவாக இருந்தாலும் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் உன்னுடைய ஆழ்மன சிந்தனையில் யார் அடிக்கடி உன் மீது பாசமாக இருப்பது போல் உனக்கு தோன்றுகிறதோ, உன்னுடைய எண்ணம் யார் மீது அதிகமாக இருக்கிறதோ, அவர் உனக்கு உறுதியாக கிடைப்பார் என்பதை நீ மனதார் உணர்ந்து கொள். இந்த இரண்டு அறிகுறிகள் உன் மனதில் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருந்தால் அவர் உனக்கு உறுதியாக கிடைப்பார், உன்னை தேடி வருவார், உன்னோடு பேசுவார் என்பதை உன் ஆழ்மனதில் நீ பதிய வைத்து கொண்டே இரு. உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய செயலும் யார் மீது பற்றாக இருக்கிறதோ, ஒரே உறுதியோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறதோ, அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் விரைவில் ஏற்படும் என்பதை நீ மனதார நம்பு. நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நிறைவேற்றி கொடுப்பேன். ஒருவர் மீது நீ வைக்கும் பற்றானது எந்தளவிற்கு அவர் மீது ஆணித்தரமாக இருக்கிறதோ, அதே போல் அவரும் உன் மீது ஆணித்தரமான அன்போடு பற்றோடு இருக்க வேண்டும் என்று நீ மனதார நினைத்து கொள். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டால், மனம் என்பது ஒருநிலைப்படுத்திவிட்டால், ஒருவருக்கொருவர் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கி மனம் விட்டு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரோடு பேசிய முதல் சந்திப்பு உன்னுடைய மனதில் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது என்று நீ உணர்ந்தால், அவர் எங்கிருந்தாலும் உன்னை நாடி வரப்போகிறார், உன்னோடு பேசப்போகிறார், உன்னை தேடி வரப்போகிறார் என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை விடாபிடியாக உடம்புபிடியாக நினைத்து கொண்டே இரு. இந்த பிரபஞ்ச சக்தி எதை நீ ஆழ்மனதில் நினைக்கிறாயோ அதை உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மனதார நம்பு. நீ யாரை நினைக்கிறாயோ அவர் இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை நாடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் என்பதை நான் உனக்கு தெள்ளத்தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். சிலர் உன் மீது மன வருத்தத்தில் இருக்கலாம், உன்னோடு பேசாமல் வேண்டாவிதமாக இருக்கலாம். இவையெல்லாம் நடந்துதான் தீரும். அவை அனைத்தையும் மனம் என்பது ஒரே நேர்கோட்டில் சென்றால் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை திருப்பி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். சில நேரங்களில் மனம் என்பது தடுமாறதான் செய்யும். தடுமாறும் மனதை நம் மனம் ஒரே நேர்கோட்டில் சென்றால் அவரை காந்தம்போல் ஈர்த்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மனதார நம்பு. யாருடைய நிலையும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில நேரங்களில் மன வருத்தம் என்பது ஆழ்மனதில் பதிந்திருக்கும். அந்த மன வருத்தத்தை நாம் எந்த அளவிற்கு அவர் மீது பற்றாக வைத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த கோபம் என்பது அவர் மனதிலிருந்து வெளியேறிவிடும் என்பதனை மனதார உணர்ந்து கொள். சில நேரங்களில் சங்கடங்கள் என்பது வரதான் செய்யும். அந்த சங்கடம் என்பது நிரந்தரமில்லை. வாழ்க்கையில் எதை நாம் நினைக்கிறோமோ அதை அடைய வேண்டும் என்று மனதார உறுதி எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது கிடைத்தே தீரும். அதுபோல் இரண்டாவது அறிகுறியாக, யார் உன்னோடு பேசினாரோ, யார் உன்னை விட்டு விலகி சென்றாரோ, அந்த விலகி சென்ற நாட்கள் உன் மனதில் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், மீண்டும் அவர் உன்னோடு பேசுவதற்கான, உன்னோடு தேடி வருவதற்கான அந்த சந்தர்ப்பம் விரைவாக ஏற்படும் என்பதனை மனதார உணர்ந்து கொள். மனம் என்பது எங்கிருந்தாலும் அது ஒருவர் மீது பற்றாக இருந்தால் இருக்கும் இடத்தை நோக்கி செல்லும் என்பதனை மனதார உணர்ந்து கொள். அவர் எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உன் மனம் என்பது அவர் மீது பற்றாக இருந்தால் அதே நிலைக்கு அவரும் வருவார் என்பதனை மனதார உணர்ந்து கொள். நீ யாரை ஆழ்மனதில் நேசித்து கொண்டிருக்கிறாயோ, தேடிக்கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய எண்ண அலைகள் அவர் மீது பட்டு அவர் உறுதியாக உன்னை நாடி வருவார் என்பதை நீ மனதார நம்பு. நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீப்படும் மின்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எந்த உறவாக இருந்தாலும் உன்னோடு பேசுவது போல், உன்னை நாடி வருவது போல் நினைத்து கொண்டே இரு. நிச்சயமாக அவர் மனம் மாறி உன்னை நாடி வருவார் என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.